ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் அதாவது தமிழர்களும் பிற்பாடு வந்த பௌத்தர்களும் அதுக்கு பிற்பாடு அதே சமகாலத்தில் வந்த ஜைனர்களும் அவர்கள் கடவுளை பற்றி எதுவுமே பேசலை. அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சிலரால் சரி இப்படிலாம் மக்கள் பிரிந்துவார்களை இவர்கள் ஒற்றுமைப்படுத்தலான்றக்காக உண்டாக்கப்பட்டது தான் மதம். மதம் என்னென்னு சொல்லுதுன்னா மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் ஒழுக்கத்தோடும் ஒன்றுபட்டு வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்டது தான் மதங்கள். அந்த மதங்கள் உண்டாவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்ததில் முக்கியமானவர் பார்த்தோன்னா ஆதிசங்கரர். இவர் என்னப்பட்ட சைவ மதத்தை வலியுறுத்துகிறார் ஆதிசங்கரர். பிறகு ஆச்சாரியர்கள் சொல்லுங்க மத்துவாச்சாரியர்கள் இவர்கள் வைணவத்தை வலியுறுத்துகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிரிவு வருது. இவங்க என்ன பண்ணாங்க கௌமாரம் சாளுக்கியம் இப்படி நிறைய மதங்கள் உருவாக ஆரம்பிது. இந்த மதங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒழுக்கத்தோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் பிற உயிர்களை நேசித்து வாழ்ந்தால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் மதங்கள் அப்படி இல்லை.